வணக்கம், வெல்கம் டு கேஜ்லி ஷம்பாயின் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஒரு 40 வயசு ஆகிறதுக்குள்ளேயே உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுடைய உடல் எடையை குறைச்சிருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 40+ ஆகுது, மெனோபாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதில் வந்து கழுத்து வலி, பேக் பெயின் எல்லாமே அதிகமாகிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு 100 kg இருந்தபோது பார்த்தீங்கன்னா என்னோடய ஏஜ் வந்து 37 இருந்தது. அப்போயே வந்து நான் என்னோடய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ட்டு நல்லா ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. வாக்கிங் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 hour தான் போனேன். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காலையில் போகிறது, ஈவினிங் போகிறது, ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஒர்க் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 10 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நல்லா 1 hour செய்தேன். செய்த போது பார்த்தீங்கன்னா அந்த 100 58 வந்தேன் நான். அது வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 1.5 years வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த வெயிட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ வந்து நார்மல் டயட்டும் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் பீரியட் டயட்டும் ஃபாலோ பண்ணேன். பீரியட் டயட் ஃபாலோ பண்ணும்போது எப்போ ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்சது ஒரு நார்மலான ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் செய்துட்டு அந்த ஒரு 70-58 வர்றதுக்காக பீரியட் டயட் ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு. அந்த பீரியட் டயட் விட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் நமக்கு ஒரு 5 kg அளவுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அது நார்மல் தான். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின் போது இப்போ நான் எடுக்கக்கூடிய எல்லா உணவுகளுமே சமமாக இருக்க மாதிரி ஒரு லோ கலோரி டயட், ஒரு 100 கிராம் மட்டும் ரைஸோ சிறுதானியங்களோ இருக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன். மிந்தி மாதிரி உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டேன். ஒரு மிந்தி 1 hour செய்ததே இப்போ என்னால் ஒரு 1/2 hour கூட செய்ய முடியல. ஏன்னா இந்த மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே நமக்கு பீரியட்ஸ் வந்து 10 நாள் முன்னாடி வர்றது, 10 நாள் தள்ளி வர்றது, 1 மாதம் வந்து ரொம்ப ஓவரா ப்ளீடிங் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது மாதத்துல இதுலயே நமக்கு வந்து ஒரு 15 நாள் வந்து போயிடுது. இந்த மாதிரி வயிறு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு வந்து அதனுடைய கஷ்டங்கள் வந்து தெரியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 நாள்ல தான் என்னால வந்து ஒர்க் அவுட் செய்ய முடியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் அவ்வளவுதான் செய்யறேன். அந்த மாதிரி செய்யும்போது எனக்கு வந்து கை வந்து நல்லா வெயிட் போட்டுரும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நல்லா ஒரு 2 kg தம்பிள்ஸ், 5 kg எல்லாம் வச்சு செய்துட்டு இருக்கும்போது நல்லா டைட் ஆகும். அதை செய்யறத விடுறோம் போது கண்டிப்பா நமக்கு வெயிட் கையெல்லாம் போடதான் செய்யுது, அந்த ஃபிட்டா இருக்கிறது வந்து போயிடுது. ஆனா வெயிட் வந்து செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 67 தான் இருக்கேன். ஏன்னா சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுடைய வெயிட் என்னன்னு. அந்த 65ல தான் மெயின்டைன் பண்றேன். ஃபங்க்ஷன்லாம் போகும்போது வரும்போது ஒரு 2 kg இருந்து மறுபடியும் அதை வந்து மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டு குறைச்சிக்கிறேன். இப்படிதான் என்னோட உடல் வாகு. ஒரு 2 நாள் தொடர்ந்து ரைஸ் சாப்பிட்டுட்டோம், அதாவது 3 வேளை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாலே எனக்குலாம் வந்து டக்குன்னு வெயிட் போட்டுருது. எனக்கும் உடம்பு சரியில்லைன்றதுனால தான் இப்போ வந்து ரெகுலராகவும் என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல. பேக் பெயின், கழுத்து வலிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். இடையில வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதாவது எங்க வீட்டுல எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உணவுகளை வந்து நம்ம செய்து சாப்பிடும்போது வெயிட்டும் குறையும், குறைஞ்ச வெயிட்டும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இன்னும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப ஏறாம மெயின்டைன் பண்ண முடியும். சின்ன பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருக்குமே வந்து நம்ம 3 வேளையும் ரைஸ் கொடுக்கறத தவிர்த்துட்டு இந்த சிறுதானியங்கள், சாமை, வரவித்தின இது எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குமே இப்போ வந்து வெயிட் போடுறதா இல்லைங்களா? சில பேர் உடம்புக்கு என்ன சாப்பிட்டாலும் போடாது. என்ன மாதிரி உடல் வாங்கிருக்கவங்களாம் ஒரு 2 நாள் தொடர்ந்து 3 வேளை ரைஸ் சாப்பிட்டாலே போட தான் செய்யுது. இப்போ வந்து நீங்க வெயிட் போட்ட மாதிரி தெரியுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அதனால தான் சொல்றேன். ஏன்னா ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப குறைச்சிட்டேன், அதனால தான் கொஞ்சம் இன்னும் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு 1 month நல்லா அந்த பேக் பெயின் அதெல்லாம் சரியான பிறகு நம்ம நார்மலாக நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபுட்டையும் நம்ம என்னதான் குறைச்சி குறைச்சி சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து அந்த உடம்பு டைட்டாக இருக்கிறது வந்து போயிடுது. ஏன்னா அந்த 40 வயசு தாண்டுதுன்னும் போது மெட்டபாலிசமும் நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஹெல்த்தியான உணவுகளை நம்ம குறைச்சி சாப்பிட முடியாது. ரைஸ் மட்டும் குறைச்சிட்டு நிறைய காய்கறி, பழங்கள், முட்டை, சுண்டல், சூப்பு, ஸ்ப்ரவுட்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு. குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க,
அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபீட் பண்றது நிறுத்தின பிறகு நீங்க நல்லா ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் வாக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்ப வந்து ரைஸ் மட்டும் குறைச்சிக்கிட்டு மீதி காய்கறி பழம் அதுக்கப்புறம் இந்த முட்டை நான்வெஜ் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இடையில இடையில பசிக்கு ஃபீட் பண்ணும் போது கொய்யாக்காய் ஆப்பிள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, பசி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். 40+ ஆகுது அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றது, மனசுல வந்து நமக்கு தைரியம் இருக்கு இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னாலும் நமக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேது. இல்லைங்களா, 40 தாண்டதுக்குள்ளேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உடல் எடையை வந்து குறைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 kg 6-7 kg ஏறுது அப்படின்னா அது வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு நாள் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு நாள் வந்து ரைஸே எடுக்காம சாப்பிட்டுக்கும் போது இந்த அளவுக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப நான் 100 kg இருந்தப்ப என்ன, நம்ம மறுபடியும் வெயிட் ஏறதானே போறோம், அதுக்காக நம்ம டயட் எல்லாம் மறுபடியும் ஒரு 67 ஒரு 10 கிலோவே ஏறி இருக்கு. இருந்தாலும் நான் இன்னும் 100 kg போயிடல, இதுலயே தானே நம்ம மெயின்டைன் பண்றோம். இன்னும் நமக்கு வயசு ஏற ஏற முட்டி வலி எல்லாமே வருது. அப்ப வந்து நமக்கு வெயிட்டும் அதிகமாச்சுன்னா அந்த வயசுக்கு நமக்கு அதை குறைக்கிறதும் கஷ்டம், உடம்பும் ஒத்துழைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் 40 வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கழுத்து வலி முதுகு வலி எல்லாம் அதிகமா இருக்கு, என்னால பழைய மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 65-70 நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து வெயிட் லாஸ் ஆகக்கூடிய ரெசிபி இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசா வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களால வந்து ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியல, ஆனா எங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா குறையணும், முக்கியமா இந்த அடிவயிறு தொப்பை இதெல்லாம் நல்லா குறையணும், அதுக்கு வந்து நீங்க ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப அந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம். ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி இது. கொள்ளு, பார்லி, மிளகு, சீரகம் நல்ல மிதமான தீல வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கிளாஸ்க்கு தண்ணியில நல்லா கொதி வந்த பிறகு இந்த வறுத்து அரைச்ச மாவுல 1 3 ஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கட்டிலாம் இல்லாம கரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கேழ்வரகு கஞ்சிலாம் காய்ச்சும் இல்லைங்களா, அதே மாதிரி இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி இல்லாம. அது இறக்கி ஆறின பிறகு கொஞ்சமா தயிர் அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம இத காலையில ஒருவேளை உணவா இந்த கஞ்சி மட்டும் எடுத்துக்கும் போது சூப்பரா வந்து வெயிட் லாஸ் ஆகும். இந்த கஞ்சிக்கு தேவையான கொள்ளு பார்லி எந்த அளவுக்கு வறுக்கணும், மிளகு சீரகம் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், எண்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக 3 வேளையும் குடிக்கிறது இல்லை வந்து ஒரு வாரம் ஃபுல்லா தினமும் எடுக்கிறது அந்த மாதிரி கண்டிப்பா செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 வேளை மட்டும்தான் இதை குடிக்கணும். வாரத்துல 3 நாள் மட்டும்தான் எடுக்கணும், 1 நாள் எடுக்கணும், 1 நாள் எடுக்கக்கூடாது. ஏன்னா கொள்ளு வந்து ரொம்ப சூடு, அதனாலதான் சொல்றேன். இது கூட நீங்க ஒயிட் சுகரையும் அவாய்ட் பண்ணிட்டு கூட ஒரு 1/2 hour வாக்கிங் போக முடிஞ்சது போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஸ்பீடா வெயிட் குறையும். இந்த 1 கிளாஸ் கஞ்சி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் 1 கிளாஸ் கூட நீங்க எடுத்து குடிச்சுக்கலாம். இதுல நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து குடிச்சிடாதீங்க. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன செய்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா, அதுலதான் கொஞ்சம் கேரட் அதுக்கப்புறம் பட்டாணி பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அந்த மாதிரி உப்புமாவை தான் செய்திருக்கேன். லஞ்சுக்கும் இதான் நான் பேக் பண்ணுறேன். இது வந்து சுகர் இருக்கவங்க, பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க, இல்லை வெயிட் எல்லாம் குறைச்சிட்டேன் இப்போ வந்து எனக்கு அதிகரிக்காம அதே உடல் எடையை நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்களும் ஒயிட் ரைஸே வந்து 3 வேளை எடுக்காம நீங்கள் லஞ்சுக்கு இந்த மாதிரி இந்த சம்பா கோதுமை ரவை சேர்த்து நீங்க உப்மா மாதிரி செய்யலாம், கிச்சடி மாதிரி இதுல செய்யலாம், லெமன் ரைஸ், புதினா ரைஸ் எல்லாமே நீங்க இந்த மாதிரி செய்து பேக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இன்னும் இதுல நான் உங்களுக்கு நிறைய ரெசிபி வந்து ஷேர் பண்றேன். இது கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் பட்டாணி போட்டுதான் பொரியல் செய்திருக்கேன். காலிஃபிளவரும் பட்டாணியும் அந்த சுட தண்ணியில போட்டு 1/2 வேக்காடு வேக வச்சு வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு சாம்பார் பொடி சேர்த்து அப்படியே
ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்பொரியல் நம்ம எடுத்துக்கணும். நிறைய காய்பொரியல் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடிய சம்பா கோதுமையில் செய்யக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, சிறுதானியங்களில் செய்யக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒர 100 கிராம்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடல் எடையும் மெயின்டைன் பண்ண முடியும். இது கூடவே பசிக்குதுன்னும் போது ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தர்பூசணியும் இன்றைக்கி ஜூஸ் போட்டோம், அதுவும் வந்து ஒயிட் சுகர் சேர்க்காமல் அந்த ஜூஸை எடுத்துக்கணும். இன்னைக்கு வாங்கின தர்பூசணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பு, அதிலே நாங்கள் வந்து கொஞ்சம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. லெமனும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஜூஸ் போட்டு ஒயிட் சுகர்லாம் சேர்க்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். வீட்லேயும் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் டேபிள் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி தாங்க எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்க லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிக்கிறீங்கன்னும் போது தேவையில்லாம ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங்ஸும் வராது. இப்போ அவங்களுக்குலாம் லஞ்ச் பேக் பண்ணிட்டு எனக்கும் எடுத்து வச்சிருக்கேன், யானும் மதியத்துக்கு இதுதான் சாப்பிட்டுக்கு போறேன். இது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இது 3 வேளையும் சாப்பிடக்கூடாது, 1 வேளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். இது கூட காலிஃப்ளவர் பொரியல் பாருங்க, நான் மதியம் லஞ்சுக்கும் செய்திருக்கேன், நைட்டு டின்னருக்குமே இதுதான் நான் 1 பவுல் நிறைய எடுத்துப்பேன். இந்த மாதிரி காய்பொரியல் நிறைய சேர்த்து செய்துக்கோங்க. பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் கெஜலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும், பிகினர்ஸ் இது வரைக்கும் தைக்கவே தெரியாதனாலும் உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். உங்களுடைய ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தையும் நீங்கள் அதில் சம்பாதிச்சுக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.